ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் குமரன், இது உங்களோட பக்ஸ் பரிதாபங்கள். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு காம்பேக்ட் கில்லர், ஒரு ஃப்ளாக்ஷிப் கில்லர் இப்படின்னு நிறைய பேரை சொல்லலாம். சாம்சனோட S10e, இதை பற்றி தான் நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். S10e-யோட ரிவ்யூன்னு கூட சொல்லலாம் இது, ஏன்னா 5 days யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 2022 எண்டில் இந்த ஃபோன் வாங்கலாமா அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஸோ மறக்காமல் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் ஏன் இந்த ஃபோனை சூஸ் பண்ணணும், இல்லை நான் ஏன் இந்த ஃபோனை வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி இது எனக்காக வாங்கினதில்ல, என் ஃப்ரெண்டுக்காக வாங்கினது தான். என் ஃப்ரெண்டு என்ன சொன்னானா, காம்பேக்டாக ஒரு ஃபோன் வேணும், ஃப்ளாக்ஷிப் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு ஃபோன் இருந்தால் சொல்லுப்பா அப்படின்னா. ஸோ நானும் நம்ம சிவபரணி ப்ரோ இருக்கார், எல்லாருக்கும் தெரியும், யூடியூபர். ஸோ அவர்கிட்ட தான் சொல்லி வச்சுருந்தேன். அவர் தான் இந்த ஃபோனை வாங்கி கொடுத்தாரு. 15,000 ரூபாய்க்கு இந்த ஃபோனை நான் வாங்கினேன். ஸோ 15,000 ரூபாய்க்கு இந்த ஃபோனை எனக்கு பார்த்தோன்னே பயங்கரமாக பிடிச்சிருச்சு. ஏன்ப்பா அப்படியேப்பா இருக்குது இந்த ஃபோனு, ஆல்ரெடி S22 Ultra வச்சுட்ருக்கேன், அதில் இல்லாதப்பா இதில் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். ஒரு விதத்தில் இதில் இல்லாத ஒரு சிலது இதில் இருக்குது. அப்படி என்னப்பா இருக்குது? ஃபஸ்ட்டு விஷயம், ரெண்டுத்தையும் ஹோல்ட் பண்ணுற விதம் தான். நீங்கள் பார்த்தாலே தெரியும், இது வந்து பேஸ்ட் ஆன் நோட் சீரிஸ் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இது பாருங்கள், பயங்கர காம்பேக்டாக இருக்குங்க, ஒன்றுமே இல்லை இந்த ஃபோனில் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த ஃபோன்லாம் இந்த மேல் பாக்கெட்டில் பாருங்கள், மேல் பாக்கெட்டில் போட்டு போகலாம், ஃபோன் வெளியே தெரியாது அந்தளவுக்கு, அந்தளவுக்கு இருக்குது. இதே நான் இந்த ஃபோனை போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். கேமரா கட் அவுட் அப்படியே ஃபுல்லாக தெரியுது. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இது ஒரு பல்கியான ஃபோன். இதோட ஸ்பெக்ஸ் வேறு, அது வேறு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். பட் நீங்கள் ஒரு செகண்டரி ஃபோன் யூஸ் பண்ணலாம், ஒரு ஐஃபோன் வச்சுருக்கீங்க, அந்த மாதிரி ஆளுங்க வெயிட்லெஸ்ஸாக ஒரு ஃபோன் வேணும், ஆனால் ஃப்ளாக்ஷிப் ஸ்பெக்ஸ் இருக்கணும் அப்படின்றவங்களுக்கு இந்த ஃபோன் கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து எதுலேருந்து ஆரம்பிப்போம், டிஸ்பிளேலேருந்தே ஆரம்பிப்போம். பில்ட் குவாலிட்டிலாம் குறையே இல்லை. ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து பார்த்தீங்கன்னா, கார்னிங் கொரில்லா கிளாஸோட 5 தான் கொடுத்துருக்காங்க, அலுமினியம் பாடி தான், சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் ராக்கர் கீ இருக்குது, கீழே பிக்ஸ்பி கீ இருக்குது. நான் ஓப்பன் பண்ணோன்னே இதுதான் பவர் பட்டன் நினச்சேன், அப்புறமா தான் தெரிஞ்சு இது பிக்ஸ்பின்னு சொல்லிட்டு. இதை மாடிஃபை கூட பண்ண முடியல, விடுங்க நல்லா தான். வால்யூம் ராக்கர் கீழே கொடுத்தது ரொம்ப நல்ல விஷயம். லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க, ரைட் சைடில் ஃபிங்கர் பிரிண்டே வந்து பார்த்தீங்கன்னா பவர் பட்டனாக ஆக்ட் ஆகும். ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, டைப் சி தான், ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, எல்லாமே இருக்குது, எல்லாமே சேர்ந்த ஒரு கலவை அப்படின்னு தான் சொல்லணும். டிஸ்பிளே பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, 5.8 inches கொடுத்துருக்காங்க. ஆம்லெட் டிஸ்பிளே தான், இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கிடையாது. பட் டிஸ்பிளேவோட கிளாரிட்டி அண்ட் குவாலிட்டி வேறு லெவலில் இருக்கும். எஸ்டிஆர் சர்டிஃபைட் தான் டிஸ்பிளே இது, ஏன்னா இது ஒரு ஃப்ளாக்ஷிப். ஸோ அதனால் எஸ்டிஆர் சர்டிஃபைட் தான் இந்த டிஸ்பிளே. அதனால் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் டே அண்ட் நைட் எவ்வளோ யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல. நெக்ஸ்ட்டு, டிஸ்பிளே விட்டுட்டு நீங்கள் சாம்சங்னாலே டிஸ்பிளே தானே, ஸோ டிஸ்பிளேவை நீங்கள் அப்படியே மறந்துடலாம். டிஸ்பிளே சாம்சங் சூப்பராக இருக்குங்க, ஃப்ளாக்ஷிப்லாம் நல்லாயிருக்குங்க அப்படின்ட்டு போயிடலாம். அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா, இதோட ஒரு செல்லிங் பாயிண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேமராவை சொல்லலாம். கேமரா வந்து பார்த்திங்கன்னா S10 series வந்து S9 ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்தாங்க. S9 S10 அதை அப்படியே கண்டினியூ பண்ணாங்க. அது என்னப்பா கண்டினியூ பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, டியூல் அப்பச்சர் வந்து கேமராவில் ப்ரைமரியில் கொண்டு வந்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா F1.5 2.4 வந்து ப்ரைமரி ஸ்விட்ச் ஆகும். ப்ரைமரி வந்து 12 MP, அல்ட்ராவைடு வந்து 16 MP, F2.6 அது அல்ட்ராவைடு. ஸோ கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி தேதிக்கு என்னால் அடித்து சொல்ல முடியும், இந்த ப்ரைஸ், இப்போ நான் வாங்கின 15,000 ரூபாய் ப்ரைஸுக்கு இந்த கேமரா மாதிரி வேறு எந்த கேமராவாலையும் பர்ஃபார்ம் பண்ண முடியாது. அதுவும் லோ லைட்லாம் வச்சு செய்யுது. ஈவன் நான் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம S22 Ultra கூடயே வந்து இது லோ லைட் கம்பேர் பண்ணேன், மோரார்லெஸ் ஒரு 80-85% வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே பிக்கப் வந்து நல்லாவே வந்து அந்த லோ லைட்டில் வந்து அந்த ப்ராசஸிங் வந்து நல்லாவே இருக்குது. அதுக்கு காரணமும் வந்து பார்த்திங்கன்னா தனியாக சொல்கிறேன், ஏன்னா அது ஒரு செல்லிங் பாயிண்ட் தான், வாங்கினதுக்கு ரீசன் அதுவும் கூட. ஸோ கேமராவில் இதில் 4K 60fps எடுக்க முடியும், பிகாஸ் இது ஒரு ஃப்ளாக்ஷிப். ஸோ 15,000 ரூபாய்க்கு ஒரு 4K 60fps எடுக்கிற மாதிரி ஒரு ஃபோன் வேறு லெவலில். அதுவும் ஃப்ரண்ட்டு கேமராவில் ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குது. இன்றைக்கி வர S21 FE-ஆ இருக்கட்டும், S20 FE-ஆ இருக்கட்டும், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஃப்ளாக்ஷிப்லாம் இருக்கட்டும், ஒரு சில ஃபோன்லலாம் ஃப்ரண்ட் கேமராவில் ஆட்டோ ஃபோக்கஸ் கிடையவே கிடையாது. இன்றைக்கும் ஒரு சில பிராண்ட்ஸ் மட்டும் தான் இந்த ஃப்ரண்ட்டில் ஆட்டோ ஃபோக்கஸ் கொடுக்குறாங்களே, மற்ற எந்த ப்ராண்டும் கொடுக்குறதும் இல்லை. அதை நான் அஷ்யூர் பண்ணி சொல்லுவேன், அடித்து சொல்லுவேன். அதில் இதில் ஃப்ரண்ட்டில் வெறும் 10 MP தான் கொடுத்துருக்காங்க, 80° ஒய்ட் ஆங்கிள் வேறு, இது F1.9 aperture தான் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குது, ப்ரைமரியில் ஓஎஸ் இருக்குது. அதே மாதிரி 4K 60 அது நல்லா தான் ஒர்க் ஆகுது.
ஃபோட்டோ அண்ட் வீடியோ சாம்பிள்ஸ் பின்னாடி வரும், பார்த்துக்கங்க. இது வந்து பார்த்திங்கன்னா போர்ட்ரேட் மோடு. ஸோ போர்ட்ரேட் மோட்லேயும் ஃபோட்டோ செமையாக வந்திருக்கு. இது ஃப்ரண்ட் கேமரா, ஃப்ரண்ட் கேமராவில் ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்கிறதுனால வந்து சூப்பராக இருக்குதுன்னு தான் சொல்லணும். இது வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ராவைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா 12 மெகா பிக்சல் வேறு லெவலில் கலக்குதுங்க. இது வந்து மேக்ரோ வந்து மேனுவல் மோடில் எடுத்தது. ஃபோக்கஸிங்லாம் வேறு லெவல். இது ப்ரைமரி 12 மெகா பிக்சல் பிச்சு உதறது. இது வந்து 8x டிஜிட்டல் ஃபோட்டோ. ஸோ இன்றைக்கி தேதிக்கு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டில் இருக்க எல்லா ஃபோனையும் தூக்கி சாப்பிட்றோம். நீங்கள் இந்த மேக்ரோவில் பாருங்கள். ஸோ டீட்டெயில்ஸ் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த அளவுக்கு டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ மோடில் உங்களுக்கு எடுக்க முடிஞ்சால் தாராளமாக எடுக்கலாம். அன்எக்ஸ்பெக்டட், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வார்த்தைகளே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இருக்குது. இன்னொரு ஃபோட்டோ இதுலேயும் பாருங்கள். இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம மேனுவல் மோடில் எடுத்தது தான். ஸோ இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் மோடில் பிச்சு வந்துடுது. ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, F1.4 2.4 சுவிட்சாக இருந்ததுனால மேனுவல் மோடில் தான் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிஎஸ்எல்ஆரில் எடுக்கிற மாதிரி அந்த கிளாரிட்டி கிடைக்குது. எஸ்பெஷலி இந்த 15,000 ரூபா பட்ஜெட்டில் இருக்க நீங்கள் எந்த ஃபோனோடையும் இது நீங்கள் தாராளமாக கம்பேர் பண்ணலாம். வேறு லெவலில் இருக்கும். நான்லாம் 1 லட்சரூபா ஃபோனோடய கம்பேர் பண்ணுறேன். ஸோ அந்தளவுக்கு இருக்கும். நைட் ஃபோட்டோகிராஃபி இதுவும் மேனுவல் மோடில் எடுத்தது, வேறு லெவலில் இருக்குது. வீடியோ, ஸோ வீடியோ 4K 60fps எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள். அந்த ஃபோக்கஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ஆகுதுன்னு தான் சொல்லணும். இந்த லெவலுக்கு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு S22 Ultra எடுக்கிற மாதிரி தான் இருக்குது இந்த ஃபோனு. ஸோ 4K 60fps சும்மா பேருக்குன்னு கொடுக்காம இது ஒரு ஃப்ளாக்ஷிப். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த குறை இருக்காது. நீங்கள் பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு அது டக்குன்னு ஃபோக்கஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இதில் லேசர் ஆட்டோ ஃபோக்கஸும் இருக்குது, அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த குறைலாம் எதுவுமே கிடையாது. வீடியோக்காக நீங்கள் வாங்குறதா இருந்தால் தாராளமாக வாங்கலாம். 4K 60 மட்டும் ஸ்டெபிலைசேஷன் ஒர்க் ஆகாது, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ என்கிட்ட கிம்பிள் இருக்குது. ஸோ கிம்பிள் இருக்கவங்க தாராளமாக இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணலாம். நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, இல்லை ஒரு யூடியூப் வீடியோ இப்போ தான் மேக் பண்ண போகிறீங்க, இல்லை எனக்கு வீடியோஸ் எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும், நான் ப்ளாக் பண்ணுறேன் அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துலையுமே இல்லை 4K 60fps ஆப்ஷன் இருக்குது. ஸோ பேக்ரவுண்ட் ப்ளர் எப்படி ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள் வீடியோலேயே. இது நான் என்ன சொல்கிறதுனே எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா 1 லட்ச ரூபாவில் இருக்க அந்த ஸ்பெக்ஸு, அந்த டீட்டெயிலு, அந்த கலரிங் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஃபோனில் எனக்கு தரவாக எடுத்து கொடுக்குது. என்னால் வந்து இந்த ஃபோனை விட்டு வெளியே வர மனசில். ஏன்னா காம்பாக்ட் ஃபோன்லேயே இந்த அளவுக்கு ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இந்த அளவுக்கு இருக்குமா அப்படின்றது கேள்விக்குறி. ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஃபோன்லேயே ப்ரைமரியில் 4K வீடியோ எடுக்கலாம் 60fps, ஃப்ரண்ட்டில் 4K வீடியோ எடுக்கலாம் 60fps. ஸோ இந்த அளவுக்கு வந்து ஒரு செல்ஃபி ஃபோக்கஸ்டு ஃபோன். விளாகர்ஸ்லாம் வந்து இந்த ஃபோன்லாம் விளாகர்ஸ் வந்து ஒன்றுமே இல்லை, இப்படி பிடிச்சிட்டு இப்படி பேசிட்டு போகலாம், ஆ ரைட்டு, ஆ அப்படியா அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காம்பாக்டான ஃபோன், ரொம்ப வெயிட்லெஸ்ஸான ஃபோன், வெறும் 150 கிராம்ஸ் தான் வெயிட்னஸ்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7.9mm தான் திக்னஸ்ஸு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கேமரா ஃபோக்கஸ்டு ஃபோனு. நீங்கள் வந்து எனக்கு வந்து ஒரு பழைய ஃப்ளாக்ஷிப் வேணும் சாம்சங்கில், தாராளமாக பழைய ஃப்ளாக்ஷிப் சாம்சங்கில் போகலாங்க, பயங்கரமாக இருக்குது ஃபோன்லாம். நீங்கள் வந்து S9 கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். அதோட டிஸ்பிளே மாதிரிலாம் வந்து இன்றைக்கி இருக்க இன்றைக்கி 10,000 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களா, 10,000 ரூபாய்க்கு இன்றைக்கி இருக்க ஃபோன்லாம் அது தூக்கி சாப்பிட்டு போயிடும், அப்படி இருக்கும். சரி, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு செல்லிங் பாயிண்ட் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அதுக்கு போயிடுவோம். அது என்னப்பா செல்லிங் பாயிண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் இருக்கிற ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயரிங் சிப் கிடையாது. ஏன்னா இது வந்து ஸ்னாப் ட்ராகன் வேரியன்ட், US கனடாவில் கிடைக்கிற மாடல் இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகனோட 855, அதாவது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி 1+70, அப்புறம் சாம்சனோட S10 சீரீஸு, இதுவே S10 சீரீஸ் தான். ஸோ இது கூட காம்படிட் பண்ணுற மாதிரி வந்த ஃபோன் இது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் இதால் ரன் பண்ண முடியாத கேமும் கிடையாது, ரன் பண்ண முடியாத ஆப்பும் கிடையாது, அதெல்லாம் குறையே இல்லாமல் ரன் பண்ணோம். இது வெறும் 6GB RAM 128GB இன்டர்னல் தான் ஸ்டோரேஜு. ஆனாலும் இதில் எந்த லாகும் அடிக்கலை. நான் இதை வந்து இந்த ஃபோன் வச்சிட்ருக்கேன், சரி இதிலேருந்து நான் ஒரு 3 டேஸ் வந்து இதிலேருந்து எல்லா டேட்டாவும் காப்பி பண்ணி ப்ரைமரி டிவைஸாக யூஸ் பண்ணி பார்த்தேன். சீரியஸாக சொல்கிறேன், இது 60Hz பேனல் தான், ஆனாலும் எனக்கு வந்து எந்த குறையுமே இல்லை, லேக் ஆகலை, எதுவுமே ஆகலை. நான் S21 FE வீடியோவில் சொல்லியிருப்பேன் UL லாக் தெரியுதுன்னு சொல்லிட்டு, இதில் எனக்கு லேக்கே தெரியல, அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குது, வேறு லெவல் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். இதில் யூஐ பற்றி நம்ம பேசணும்ல, நம்ம யூஐ பற்றி பேசி தானே ஆகணும். இது வந்து பார்த்தீங்கன்னா Android 9 வந்தது, இப்போ Android 12 ரன் ஆகிட்டுருக்கு, 1UI 4.1. இதுக்கப்புறம் இதுக்கு அப்டேட் வராது, செக்யூரிட்டி பேட்ச் மட்டும் வரும், செப்டம்பர் செக்யூரிட்டி பேட்சில் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த இயர் வரைக்கும் வரும்னு வச்சுக்கோங்களேன். ஆனாலும்
இது இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒர்க் ஆகிட்டுருக்குன்னு தான் சொல்லணும். அதுவும் சாம்சங் 3 வருஷம் சாலிடாக கொடுக்குறான், எந்த பிரச்சனையுமே கிடையாது. அப்டேட் ரெக்கார்ட்லாம் பார்த்தீங்கன்னா நறுக்குன்னு வச்சுட்ருக்கான். ஸோ அப்டேட்டை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த ஃபோன் வாங்குறவங்க அப்டேட் பற்றி கவலைப்படணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா இதுக்கு அப்டேட்டே முடிஞ்சிருச்சு, ஆயுஸ் முடிஞ்சிருச்சு. அதனால தான் இந்த ஃபோன் நான் தாராளமாக வாங்கலான்றேன். செக்யூரிட்டி பேச்செல்லாம் எதுவும் பெருசாக பக்கெல்லாம் வராது. ஸோ தாராளமாக செக்யூரிட்டி பேச் அப்டேட் பண்ணலாம், அப்டேட் இருக்காது. நான் பழைய ஃபோன் வாங்குங்கன்னு சொல்கிறதுக்கு ரீசனும் அதுதான். இப்போ புது ஃபோன் வாங்கிட்டு புது ஃபியூச்சர் வருதுன்னு சொல்லிட்டு கூட சேர்ந்து பக்கையும் வந்து அனுபவிக்கிறோம். ஸோ அந்த பிரச்சனைலாம் இந்த ஃபோனில் இருக்காது, அது ஒரு ப்ளஸ்ஸு. ஒன் யூஐ ஆல்ரெடி நம்ம 1000 பேசிட்டோம் ஒன் யூஐ பற்றி. ஒன் யூஐ தான். ஆண்ட்ராய்டில் ஒரு ஸ்மூத் ஸ்கின் வேணும் அப்படின்னா ஒன் யூஐ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன், ப்ரைமரி ஆப்ஷனும் கூட. இன்றைக்கி வந்து ஒன் யூஐ பற்றி நிறைய பேசலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒன் யூஐ தான் இதோட ப்ரைம் செல்லிங் பாயிண்ட்டு. இதை ஏன் வாங்கக்கூடாதுன்றதுக்கு என்கிட்ட ரீசன் இருக்குது. என்னப்பா சொல்கிறேன், இவ்வளோ நேரம் பேசினேன், இதை வாங்கு, இதுக்காக வாங்கு, இதுக்காக வாங்கு, இந்த பட்ஜெட்டில் அப்படி இப்படின்னு, இதை வாங்கக்கூடாதுன்னு ரீசன் ஒரே ரீசன் தான் இருக்குது. இதில் ஒரே சிம் தான் யூஸ் பண்ண முடியும், மெமரி கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். என்னப்பா இவ்வளோ சொல்லிட்டு டமால்னு குண்டு தூக்கி போட்டியாப்பா, வேறு வழி இல்லைங்க. நான் வந்து ஒரு சிம் தான் யூஸ் பண்ணுறேன், ஒரு கம்பெனி சிம் யூஸ் பண்ணுறேன். ஸோ கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய செகண்ட் இயர்க்கு தான் இருக்கும். ஸோ மெஜாரிட்டியாக வந்து என்னோடய சிம் ப்ரைமரி ஒன்று தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அது பெரிய பிரச்சனையாக தெரியல. இது ஒரு சிம்மு யூஸ் பண்ணலாம். நான் வந்து 256 GB மெமரி கார்டு போட்டிருக்கேன் ஆல்ரெடி, ஒரு 128 GB இன்டர்னல். ஸோ அதனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜை பற்றி எனக்கு கவலை இல்லை, சிம்மை பற்றி எனக்கு கவலை இல்லை. பட் நீங்கள் டியூல் சிம்மராக இருந்தீங்கன்னா இந்த ஃபோன் உங்களுக்கான ஃபோன் கிடையாது. பட் இதெல்லாம் 4K வோல்ட் சப்போர்ட் பண்ணும், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. பட் ஒரே சிம் தான் யூஸ் பண்ண முடியும், 5G கிடையாது, அது ஒரு பிரச்சனை இருக்கலாம். பட் 5G ரேட் ஆஃப் காஸ்ட் என்ன இருக்கணும்னு தெரியல. சும்மா இப்போ ட்ரோல் அவுட் பண்ணிகிட்ருக்காங்க, அதெல்லாம் என்னன்னு புரியல. சரி விட்டுருங்க, வேலூரில் அது கூட கிடையாதுங்க, 4G ஒழுங்காக வர மாட்டேங்குது ஒரு சில இடத்துல, விட்டுருங்க பரவாயில்ல பார்த்துக்கலாம். பட் இதோட நீங்கள் வாங்கக்கூடாதுன்ட்டு என்கிட்ட ஒரு ரீசன் கேட்டிங்கன்னா, இது சிங்கிள் சிம் யூஸர் தான். ஸோ அதனால் வந்து இன்றைக்கி 2022 ஒரே சிம்மு எப்படி அப்படின்னு கேட்கலாம், பட் ரியாலிட்டி இது தான். சரி இதில் என்னென்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஸ்னாப் ட்ராகன் வெர்ஷன் 1, ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, ஐபி ரேட்டிங் இருக்குது. ஐபி ரேட்டிங் ஒர்க் ஆகாமான்னு தெரியாது எனக்கு, ஏன்னா இது வந்து பழைய ஃபோனு. பட் சர்வீஸ் போகலை அப்படின்னா ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதுக்குன்னு தண்ணியெலாம் முக்கிய எடுத்துடாதீங்க. ஒயர்லெஸ் சார்ஜிங் இருக்குது, ரிவர்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங் இருக்குது இந்த ஃபோனில். இது ஆக்சுவலி S10 ஒரு ஷார்ட் ஃபார்ம், ஒரு குட்டி உருவம்னு சொல்லலாம். S10 நீங்கள் என்னென்னா ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்களா அது எல்லாமே இருக்கும். S10 குவாட் எஸ்டி இருக்கும், இதில் ஃபுல் எஸ்டி பேனல் தான். ஃபுல் எஸ்டியாக இருந்தாலும் 435 PPI இதோட பிக்சல் டென்சிட்டி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் ஓவரால் ஒரு மிக்ஸுங்க. இப்போ டே டு டேயில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது என்ன யூஸ் பண்ணுவீங்க? நான் என்ன யூஸ் பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு ஃபோன் எடுக்கும்போது வெயிட்டாக இருக்கக்கூடாது, சின்னதாக இருக்கும். எனக்கு வந்து ரொம்ப காம்பாக்ட்னா ரொம்ப பிடிக்கும், அதனால தான் இந்த ஃபோனை சூஸ் பண்ணினேன். என் ஃப்ரெண்டு கூட கொடுக்கலங்க, நான் வச்சுக்கினேன், என் ஃப்ரெண்டு கூட கொடுக்கல இதை. ஸோ அதனால் வந்து ஒரு காம்பாக்ட்னஸ் அடுத்து அலோ நம்பர் தான் ஞாபகம் வருது. கால் ரிசப்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா குறைய கிடையாது, நல்ல லவுடாகவே இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் ஈக்குவல் டு S22 Ultra. S22 Ultra என்ன அந்த சவுண்டு நான் எதிர்பார்த்தனோ அது வந்து இதில் இருக்குது. ஸோ போனால் இதை விட ஒரு படி கம்மியாக தான் வந்து S22 Ultra இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே சொன்னேன் பார்த்தீங்களா, S22 Ultra கம்பேர் பண்ணும்போது இதில் ஒரு சில ஃபீச்சர்ஸ் நல்லாயிருக்குன்ட்டு. அதில் இது ஒன்று. ரெண்டாவது அந்த அப்பச்சர் மோட், டியூல் அப்பச்சர். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா S10 காலி, S10 Note 10 அந்த சீரீஸை வந்து பார்த்திங்கன்னா முடிச்சு விட்டாங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோக்கலில் இந்த பின்னாடி ப்ளர் பண்ணுறதுக்குலாம் நல்லா உதவும். F1.4 வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ப்ளர் ஆகும், பின்னாடி கேமராவில் இருக்க மாதிரி வந்து ப்ளர் ஆகும். ஸோ அதெல்லாம் போர்ட்ரேட்டுக்கு யூஸ் ஆகும். ஸோ அது டிபெண்ட் அப்பான் சினாரியோ பொறுத்து மாறிக்கும். ஸோ ஒரு ஓவரால் மிக்ஸ்டு ஃபீலிங் தாங்க. ஸோ இந்த ஃபோனை நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், இன்னும் விட்டுட்டா ஒரு வருஷம் கூட யூஸ் பண்ணலாம். அந்த ஃபோனு தரமாக இருக்குது, நல்லா இருக்குது. செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஃபோன்ஸ் நிறைய கிடைக்குது இப்போ. ஸோ நீங்கள் பெருசாக பட்ஜெட் இன்வெஸ்ட் பண்ணாமல், நான் சொல்கிறது ஒன்று தான், நீங்கள் புது ஃபோனில் பெருசாக இன்வெஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி பழைய ஃப்ளாக்ஷிப் எதனா வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு ஃப்ளாக்ஷிப் யூஸ் பண்ண மாதிரி ஆச்சு, உங்களுக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை என்ஜாய் பண்ண மாதிரியும் இருக்கும். ஸோ உங்களை அது என்டர்டெயின்மெண்ட்டும் பண்ணும், வீடியோ கிளாரிட்டி நல்லா தான் இருக்குது சொன்ன மாதிரி. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், S10e 2022 வாங்கலாமா வேணாவா? என்ன கேட்டிங்கன்னா வாங்கலான்னுவேன். உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன்.
மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றதை கீழே லைக் பண்ணி சொல்லுங்கள். பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எதனால் பிடிக்கலன்ட்டு. நெக்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ போடுறேன். தேங்க்யூ.